இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வயல்வெளி, ஏரிக்கரை, காட்டுப்பக்கம் அப்படின்னு இலந்தை மரங்கள் நிறையவே இருக்குது. அப்படி காட்டுப்பகுதியில் பறித்த இலந்தை பழங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இனிப்பு கலந்த புளிப்பு சுவையோடு இருக்கிறதுனால நினைச்சாலே அப்படியே நாக்கில் எச்சில் சுரக்குங்க. இதோட காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், பழம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்தால் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மரத்தினுடைய வேர், இலை, பட்டை அப்படின்னு அனைத்துமே வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B3, B6 அப்படின்னும் வைட்டமின்களும், தாமிரம், இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் பாஸ்பரஸ் அப்படிங்கிற தாதுப்புகளும் நிறைஞ்சிருக்கு. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து அதிகரித்து இரத்த ஓட்டம் சீராகும். அதே போல் எலும்பு தேய்மானம் வந்து தடுக்கப்படுது. குடல் பகுதியில் புற்றுநோய் வராமலும் தடுக்கப்படுது. நோய் தடுப்பாற்றல் ரொம்பவே அதிகரிக்குது. தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான மருந்து. பழம் விலை குறைவு அப்படிங்கிறதுக்காக அலட்சியம் காட்டாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழம் நமக்கு பல வழிகளில் நன்மை செஞ்சாலும் இந்த பழத்தை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. 90களின் குழந்தைகளுக்கு ரொம்பவே விருப்பமான இலந்தப்பழம் வடை, அதாவது இலந்தப்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.